திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் என் அன்பு பணிவு நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரியமும் சிங்கப்பூர் திருமுறை மாநாட்டு ஏற்பாட்டு குழுவும் இணைந்து படைக்கும் திருமுறை பாட்டும் பொருளும் என்ற தொகுப்பில் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கும் பாடல் சேக்கிழார் சுவாமிகள் அருளிய 12 திருமுறையான பெரிய புராண பாடல் ஆகும். குறிப்பாக திருஞான சம்பந்த சுவாமிகள் புராணத்தின் முதல் பாடலைத்தாம் நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். இப்பொழுது பாடலை பார்ப்போமா? வேதநெறி தழைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூதபரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று இந்த பாடல் அமைகிறது. இப்பாடலை நாம் இப்பொழுது இசையோடு கேட்போம். திருச்சிற்றம்பலம் வேதநெறி தலை தோங்க மிகு செய்வ துறை விளங்க வேதநெறி தலை தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர் தழுத பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர் தழுத வேதநெறி தலை தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர் தழுத சீதவள வயற் புகழி சீதவள வயற் புகழி திருஞான சம்பந்த பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார். திருச்சிற்றம்பலம். சரி, பாடலையும் இசையையும் அனுபவித்த நாம் இப்பொழுது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். சீர்காழி குளக்கரையில் 3 வயது சிறுவன் ஞானசம்பந்தன் குளத்தில் முங்கிய தன்னுடைய தந்தையை காணோம் என்று அழுததாக நான் கேட்டிருக்கின்றேன். சிலர் பையன் பசியால் அழுதான் என்று சொல்வதையும் கேட்டிருக்கின்றோம். ஆனால் சேக்கிழார் இந்த பிள்ளை ஏன் அழுதது என்பதற்கு 3 வலுவான காரணங்களை சொல்கின்றார். 1, வேதநெறி தழைத்து ஓங்க. 2, சைவநெறி மேலும் சிறந்து வழங்க. 3, பூத பரம்பரை, அதாவது உயிரினங்கள் மிகுந்த நன்மை பெறுவதற்காக. சைவம் சற்றே நலிந்திருந்து மாற்றுச் சமயங்கள் ஓரளவு மேம்பட்டிருந்த காலத்தில் சைவம் வேதநெறி இரண்டும் தழைத்து ஓங்கச் செய்வதற்காக புவி வந்தவர் என்பதை மிக நேர்த்தியாக தம் பாடலில் பதிவு செய்துள்ளார் சேக்கிழார். பிறப்பிலேயே இத்தகைய புண்ணிய நோக்கம் கொண்ட குழந்தையின் வாய் புனித வாய் என்று சொல்வது அற்புதமான ஒரு நயம். குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்ததால் வளம் பெற்ற ஊர் சீர்காழி. இவ்வூரின் மற்றொரு பெயர் புகழி. இதை சீத வளவயல் புகழி என்கிறார் சேக்கிழார். பிறந்த ஊரின் சிறப்பு, பிறப்பின் காரணம் இவற்றை பேசிய சேக்கிழார் இத்தகைய பெருமைகள் கொண்ட திருஞான சம்பந்த சுவாமிகளின் பாதங்களை நம் தலைமேல் சூட்டி சிவத்தொண்டு, அதாவது திருத்தொண்டு செய்வோம் என்று பாடலை நிறைவு செய்கிறார். நாமும்
அவ்வழியில் திருஞான சம்பந்தர் பாதமலரை நம் தலையில் சூட்டி திருத்தொண்டு செய்வோம் எனக் கூறி என் விளக்கத்தை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.